புதிய நிதியாண்டு தொடங்கியிருக்கும் நிலையில் நிதி சந்தையில் இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய அறிவிப்புகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் இந்த மாதம் நிதித்துறையில் ஒரு முக்கிய மாதமாக பார்க்கப்படுகிறது. காரணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய நிதியாண்டு தொடங்குவதே. மத்திய மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் பல மாற்றங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதலே அமலுக்கு வரும். அந்த வகையில் வரும் 2023-24 நிதியாண்டில் வரவுள்ள மாற்றங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்ததன்படி வருமான வரியின் புதிய வரி முறையில் ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அமலுக்கு வருகிறது. அரசு சாரா நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான விடுமுறை கால பயணப்படி 3 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையில் 6 விழுக்காடு பரிவர்த்தனை கட்டணம் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் பங்குகளின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்டுகளில் கடன் பத்திரங்கள் சார்ந்த திட்டங்களுக்கு குறுகிய கால மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு அமலுக்கு வருகிறது. பங்குச்சந்தைகளுடன் இணைக்கப்பட்ட ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்களில் ஆண்டு பிரீமியம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தினால் வரி விதிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யும் தொகையின் வரம்பு 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அமலுக்கு வருகிறது. அதேபோல மாத வருவாய் திட்டத்திலும் முதலீட்டு வரம்பு 4.5 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதும் அமலுக்கு வருகிறது. 6 இலக்க ஹால்மார்க் அடையாள எண் பொறிக்கப்பட்ட தங்க நகைகளை மட்டுமே விற்க வேண்டும் என்பதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. BS6 தரத்தின் 2ஆம் கட்ட விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் நாளை முதல் வாகனங்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.